வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் திவ்யா. ஐயாவை பார்க்கறதுக்கு நிறைய அன்பர்கள் வந்திருக்காங்க. வந்திருக்க அன்பர்கள் கிட்டலாம் அவங்க வாழ்க்கையில் நடந்த அனுபவத்தெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சிட்ருக்கோம். இப்போ ஒரு அன்பர் வந்திருக்காங்க, வாங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கங்கம்மா. ம், வணக்கம். உங்கள் பேருங்கம்மா? என் பேர் முத்துமாரி. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்கம்மா? நாங்கள் தூத்துக்குடியில் சங்கரப்பைங்கிற கிராமத்துலேருந்து வரோம். நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வந்துட்ருக்கீங்கம்மா? நான் ஒரு 6 வருஷமாக ஐயா பார்க்க வந்துக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு எப்படி தெரியுங்கம்மா ஓங்காரக்குடி? ஓங்காரக்குடியில் வந்து எங்களுக்கு பாஸ்கர்னு ஒரு அண்ணன் சொன்னாங்க, ஐயா அப்படி யார் செய்கிறாங்க துறையூர்லன்னு. நாங்களும் ஐயா பார்க்க வந்தோம். நீங்கள் வந்தப்போ உங்களோட மனநிலை எப்படி இருந்துச்சுங்கம்மா? வரும்போது ரொம்ப மனசு கஷ்டம், தொழில நஷ்டம், நோய்வாய் ரொம்ப நோய்பட்டு இருந்தோம். இப்போ ஐயா பார்த்ததுலேருந்து எங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கு, எங்களுக்கு கஷ்டம் எதுவும் கிடையாது. சரிங்கம்மா. நீங்கள் அன்னதான அருட்கஞ்சி ஏதாவது வழங்கிட்டு இருக்கீங்களா? மாதம் மாதம் கொடுப்போம். எங்கே கொடுப்பீங்கம்மா? அகத்திய சன்மார்க்க சங்கத்தில் எங்கள் வீட்டுக்காரு தொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அதனால மாதம் மாதம் நாங்கள் அங்கே அருட்கஞ்சி கொடுப்போம். உங்கள் பேருங்கம்மா? என் பேர் சாந்தா. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? நானும் தூத்துக்குடியிலேருந்து சங்கரப்படி கிராமத்துலேருந்து வரேன். நீங்கள் எத்தனை வருஷமாக இங்கே வந்துட்டுருக்கீங்கம்மா? நானும் 6 வருஷமாக வரேன். நாங்கள் எல்லோரும் ஒன்றாதான் வரோம். சரிங்கம்மா. நீங்கள் முதல் தடவை வந்தப்போ உங்களுக்கு எப்படி இருந்ததுங்கம்மா? நீங்கள் நிறைய ஆன்மீக ஸ்தலத்துக்கெலாம் போயிருப்பீங்க, அங்கே இருந்ததுக்கும் இங்கே ஓங்காரக்குடிகளுக்கும் என்ன வித்தியாசம் பார்க்குறீங்கம்மா? நாங்கள் நிறைய ஸ்தலத்துக்கு போயிருக்கையில் அங்கே இல்லாத ஒரு ஒரு ஆதரவு, ஒரு கருணை இங்கே உள்ள வரையுமே எங்களுக்கு ரொம்ப ஒரு பாதுகாப்பாக இருந்தது. எங்கள் அம்மா எங்கள் அப்பாட்ட நாங்கள் எப்படி எங்கள் வீட்டுக்கு நாங்கள் போவோமோ அதே மாதிரி ஐயா கிட்ட வரையுமே எனக்கு அது ஒரு ஆதரவு நல்லா இருந்தது. சரிங்கம்மா. நீங்கள் தூத்துக்குடியில் அன்னதான பொருட்கொஞ்சி ஏதாவது வழங்கிட்டு? ஆமாம், எங்கள் கணவர் வழங்குறாங்க. அகத்திய சன்மார்க்க சங்கம் சார்பாக அவங்களோட நண்பர்கள் பாஸ்கரன், எங்கள் மச்சான், எங்கள் கணவர் எல்லாரும் வழங்குறாங்க. அன்னதானம் வழங்குறதுனால உங்கள் மனநிலை எப்படி இருக்குங்கம்மா? அன்னதானம் வழங்குறதுனால என் மனநிலை வந்து பல குழப்பமான சூழ்நிலையில் இருந்தாலும் இப்படி அன்னதானம் நாங்கள் கொடுக்கறனால ஐயா நாமத்தை சொல்கிறனால எங்களுக்கு மனசில் கண்டிப்பாக ஒரு நிம்மதி இருக்குது. எவ்வளோ கஷ்டமான சூழ்நிலைகள் வந்தாலும் அதை பற்றி நாங்கள் பயப்படணுங்கிற அவசியம் எங்களுக்கு கிடையாது. ஐயா ஆதரவாக இருக்கிறனால அது ஈஸியாக கடந்து போயிடும் அப்படிங்கிற, அப்படி கடந்தும் நாங்கள் வந்திருக்கோம். ரொம்ப கஷ்டமான சூழ்நிலையும் நாங்கள் கடந்து வந்திருக்கோம். பிள்ளைகளை வச்சும் பிள்ளைகள் படிப்பை வச்சும் எங்களுக்கும் எல்லாத்துக்கும் நல்ல பாதுகாப்பாக இருக்குது. சரிங்கம்மா. உங்களோட அனுபவத்தை எங்களுக்காக சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி.